தந்தை மகன் தூயாபியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். என்னில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாமையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வுகளுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு அமைந்திட அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். என்றும் நிலைத்திருக்கும் உமது ஆற்றலால் எங்களை காத்து மீட்டருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இன்றியமையாதவற்றை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 22-31 முடிய. அந்நாட்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில், திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம்.
இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடைபெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள். வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாறைங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 12-17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன்.
ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்று குறிப்பிடுகிற நம் ஆண்டவர் இயேசு, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி, என் அன்பிற்குரியவர்களே, நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்களாக என்கிற கட்டளையை கொடுக்கிறார். நீங்கள் எல்லோரும் என்னுடைய நண்பர்கள் என்கிற உறுதியான ஒரு வார்த்தைப்பாடை ஆண்டவர் இன்றைய நாளில் எடுத்து எம்புவதை நாம் காணுகிறோம். ஆண்டவருக்கு உண்மையான நண்பர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருக்காக பணியாற்றுகின்ற நாம் தன்னலமற்ற பணி செய்ய வேண்டும், தியாக பணி செய்ய வேண்டும், இறை பணி ஆற்ற வேண்டும். இறையாட்சி பணியினை இந்த உலகில் தொடர்ந்து செயலாற்ற செய்யும்படியான ஊக்கத்தை, உற்சாகத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நற்செய்தி பணி, இறை பணியானது இன்றைக்கு மிகுந்த சவால் நிறைந்த பணியாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் ஆதி திருச்சபையில் நற்செய்தி பணியில் ஈடுபட்டிருந்த சகோதரர்களுக்கு மத்தியில் சில குழப்பங்களும், அவர்களுக்கு மத்தியில் அன்பிற்குரியவர்களே சரியான புரிதல்களும் இல்லாததை இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது. ஆனாலும் கூட அந்த குழப்பத்தை, அந்த புரியாமையை அவர்கள் எவ்வாறு தீர்த்து கொண்டார்கள், எவ்வாறு அவற்றை முறையாக கையாண்டார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எந்த இடத்தில் குழப்பம் இருக்கிறதோ, எந்த இடத்தில் தெளிவில்லாத தன்மை இருக்கிறதோ, அந்த இடத்திலே தெளிவினை உண்டாக்கக்கூடிய, அந்த குழப்பத்தை நீக்கக்கூடிய பணியினை இந்த தொடக்க கால திரு அவையில் இருந்த சகோதர சகோதரிகள் மேற்கொள்ளுவதை நம்மால் காண முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய பணியை நாம் ஒரு சாதாரண பணியாக எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த சாதாரண பணியாக அது இருந்திருந்தால், இதோ இன்றைக்கு அகிலம் முழுவதும் இந்த திரு அவை பரவி இருக்கிறதே, இது ஒரு போலித்தனமான ஒன்றாக மாறியிருக்கும். ஆனால் இது நிதர்சனமான உண்மை என்பதற்கான சாட்சி, இன்றைக்கு அகில உலகம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மீட்பர் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லா நாடுகளிலும் கத்தோலிக்க திரு அவையும் கிறிஸ்தவமும் பெருகி இருப்பதுதான் வியப்புக்குரியதாக அமைந்திருக்கிறது. ஆனாலும் கூட இந்த குழப்பங்களுக்கு இன்றைக்கு திருச்சபையிலேயே பல பிரச்சனைகள் உண்டு என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். குறிப்பாக சொல்ல போனால், நம்முடைய பிரிவினை சகோதர சகோதரிகள் இப்பேற்பட்ட குழப்பங்களை பல நேரங்களில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சபை ஊழியர் ஒருவர், நான் பணியாற்றிக் கொண்டிருந்த அந்த பங்குதளத்திற்கு அருகில் அவரும் சபையை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். சில மக்களிடம் அவர் இவ்வாறு கூறுவாராம், ஆர்சி சபைக்கு போகக்கூடாது, அவர்கள் விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள், அவர்களுக்கு பைபிள் தெரியாது, அந்த சபையில் சாத்தான் குடியிருக்கிறான், அங்கு போனால் நீங்கள் நரகத்திற்குத்தான் போவீர்கள் என்று குழப்புவதாக, அவர்களை அச்சுறுத்தி பயமுறுத்துவதாக அனுதினமும் அப்பேற்பட்ட மக்களை அவர்கள் தவறான வழியில் நடத்தி கொண்டிருப்பதை நம்மால் காண முடிந்தது. இதை பல மக்களும் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரே திரு அவை, ஒரே கிறிஸ்தவத்தை நாம் போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகினுடைய மீட்பர் என்று நாம் இந்த உலகத்திற்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நம்மிடையே இருக்கின்ற இந்த பிரிவினை சபை சகோதரர்கள் நம்மை பற்றியே தவறான வார்த்தைகளால் சொல்லுவது, தவறான பரப்புரைகளை மேற்கொள்ளுவது என்று திரு அவையை அவர்கள் அழிக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். ஏன் இது நடக்கிறது? இதை சாதாரணமாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், ஆண்டவருடைய பணியானது, இறைப்பணி, நற்செய்தி பணியானது தூய ஆவியினுடைய தூண்டுதலால் நடைபெறுகிற பணி. இது ஏதோ தான் முன்வந்து செய்கிற பணி அல்ல, மாறாக இறைவனுடைய திட்டப்படி
பரிசுத்தாவியினுடைய தூண்டுதலால் நடைபெறுகிற ஒரு பணி. அப்பேற்பட்ட பரிசுத்தாவியினால் தூண்டப்படுகிற இப்பணியில் நிச்சயம் பணத்திற்கோ அதிகாரத்திற்கோ சுயநலத்திற்கோ போட்டி மனப்பான்மைக்கோ கட்சி மனப்பான்மைக்கோ பொறாமைக்கோ இடம் இருக்காது. இவ்வாறு அது இடம் இருக்கிறது என்றால் அது தூய ஆவியினுடைய தூண்டுதல் அல்ல, மாறாக ஒவ்வொருவருடைய சுயநலமும் தன்னலமும் அந்த இடத்தில் குடிகொண்டிருப்பது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தாயாம் திரு அவை சுயநலத்தினால் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அல்லது அது தன்னலத்தினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் இன்றைக்கு உலகம் முழுவதும் அது பரவி இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. காரணம், அது தூய ஆவிக்கு எதிராக செயல்படுகிறது என்பது பொருள். இன்றைக்கு அகில உலகம் முழுவதும் இந்த கத்தோலிக்க திரு அவை பெருகி இருக்கிறது என்றால் அது தூய ஆவியாருடைய முழுமையான வல்லமை, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய பாதுகாப்பு என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவேதான் தன்னலமற்ற பணியினை, தியாக பணியினை, இறை பணியினை, இறையாட்சி தொண்டினை அகில உலகம் முழுவதும் கத்தோலிக்க திரு அவை இன்றைக்கு மேற்கொண்டு வருகிறது. என் அன்பிற்குரியவர்களே, யூதா சீலாவை குறித்து இன்றைய முதல் வாசகம் குறிப்பிடுகிற வேளையில் இவர்கள் யார், எப்பேற்பட்டவர்கள் என்பதை அழகாக இறை வார்த்தை எடுத்துக் கூறுகிறது. இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள், முன்வந்தவர்கள் என்பதனால் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இறை தொண்டை செய்கிறவர்கள், இறை பணியாற்றுகிறவர்கள் அந்த ஆண்டவருக்காக அனைத்து தியாகங்களையும் மேற்கொள்ள முன்வருகிறார்கள். ஏனென்றால் தங்களுடைய உயிரையும் கொடுக்க முன்வந்த இந்த சீடர்களை போன்ற மனநிலைதான் ஒவ்வொரு நற்செய்தியாளர்களின் மனநிலை என்பதை புரிந்து கொண்டு இந்த தெய்வீக திருப்பலியில் இறைப்பணியாற்றும் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக மன்றாடி வேண்டுவோம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளவும்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும்
அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீரமணிக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் கொடுக்கிறோம். உம் திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் சார் சந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து இந்த திருமுக ஒளியில் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உக்குந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவோடு இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகி இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பெறுபெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அன்பதாக. ஆமென். என்னை மறைத்தருளும், என்னை பிரிய விடாத என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேலையை என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு சிலுவையில் அறையப்பட்டவர் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார், நம்மை மீட்டார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உன் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு தொண்டாற்றக்கூடிய சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். நீரின் நீர்
सर्वेश्वरा पिता सुदन परिस्तावीन पेराले आमीन।